பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லையே, அங்கே பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து தனியா ஒரு இடத்துல வந்து அவர் ஊழியம் செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இயேசுங்கிற பேர் வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி திரளான ஜனங்கள் அவரை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சு, திரள் கூட்டம் அவர் எங்க போனாலும் அவர் பின்னால போகும்போது கவர்மெண்ட்டை வந்து அவங்களை கண்காணிச்சிச்சு. இவர் யாரு, புதுசா எங்கேருந்து எந்திரிக்கிறாரு, இப்ப இத்தனை ஜனங்களுடைய அபிமானத்தை பெறாரு, நாளைக்கு இவர் வந்து நமக்கு விரோதமா திரும்பிடுவாரு, இவர் என்ன சொல்றாரோ அதை தான் ஜனங்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஜனங்களை நாங்கள் பங்கு போடுவதற்கு விரும்ப மாட்டோம். அப்போ விரும்பாததுனால என்ன செய்வாங்கன்னா, இந்த அரசாங்கம் அவங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை, குற்றங்களை கொண்டு வர முடியும், அவங்களை வந்து தடை செய்வதற்கும், ஜனங்களுடைய மனதிலிருந்து அவங்களுடைய ஊழியத்தை எடுப்பதற்கும், திரைமறைவிலும் நேராகவும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு வரும். அந்த அரசியல் மூலமாக, ஆளுமை செய்கிறவங்க மூலமாக, பெரிய தலைவர்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக துவக்க காலத்திலிருந்தே பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான விகற்பமான மனிதர்களா பாக்குறாங்க. கூட்டம் நடத்தினா ஜனங்கள் திரள் திரளா போறாங்க, அங்க என்னமோ இது நடக்குது. அப்ப இப்ப இனி நான் சொன்னா கேட்க மாட்டான், இப்ப எனக்கு போட்டியா வந்து வேற ஒரு ஆள் இப்போ வந்து எழும்பி கொண்டிருக்கிறான். அப்ப இனிமே போய் நான் என்ன செய்யணும், இவங்கள போய் வந்து பாக்கணும், இவங்களை வந்து மிரட்டணும், அல்லது இவங்களை வந்து பணிய வைக்கணும், அல்லது இவங்களுக்கு ஆசை காட்டி என் கைக்குள்ள வச்சுக்கிறணும், ஏதோ ஒன்று நடந்தால்தான் இனிமே நான் காலம் தாழ்த்த முடியும் போது இவங்க வந்து முளையிலே கிள்ளில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே இந்த ஊழியங்களை தடை செய்வதற்கு இவங்க மேல என்னென்ன செய்யணுமோ அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுல நம்ம வந்து தளர்ந்துடக்கூடாது. பவுலை பிடிச்சி சிறையில போட்டதற்கும், அப்புறம் வந்து பேதுருவை கொண்டு வந்து சிறையில போட்டதற்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுதினம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேர்ந்து வந்ததுதான். கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அப்போ ஒரு புதுசாக ஒரு அமைப்பு உருவாகுது, ஒரு புதுசாக வந்து ஜனங்களை தங்களிடத்தில் ஈர்க்கிறவர்கள் வந்து எழும்புகிறார்கள் அப்படிங்கும் போது அது பலருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதனால என்ன செய்வாங்கன்னா, ஆளுகிறவர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒன்று உங்களை வந்து மிரட்டி உங்களை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லது தங்களுக்கு சாதகமாக உங்களை தங்கள் கைக்குள்ள வைத்துக் கொள்ள இழுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து என்னை தான் ஆதரிக்கணும், என்னை தான் சப்போர்ட் பண்ணணும், என்னை ஜனங்கள் நடுவில் நீங்க சொல்லணும், அப்போ வந்து நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்னு காமிக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டு ஆபத்துகள் வந்து சுற்றி இருக்கிற அந்த பெரிய பெரிய தலைமைகள் மூலமாக உண்டாகும். சரி, பெரிய வியாபாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய வியாபாரத்துக்கு தன்னை பயன்படுத்திக்கொள்ள சரி நினைப்பாங்க. ஆனா இது வேற ட்ராக் ஆச்சு, இவங்க வியாபாரிகள், இவங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய. ஆமா, ஒரு கூட்டத்துல வந்து இப்போ கிரிக்கெட் ஆடும்போது பின்னால ஒரு பேனர் போடுற மாதிரி, நீங்க நடத்துற ஒரு கூட்டத்துல ஒரு நாலு பேனர் நாங்க வச்சுக்கிறோம் சொன்னா, உங்களை ஒரு எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு அம்பாசடரா வச்சிருவோம் சொன்னா, சரி சரி, அதெல்லாம் இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நிறைய நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்றேன், இந்த சட்டை தான் போடுறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம். அப்போ வந்து ஜனத்திரல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. ஜனங்கள், ஜன கூட்டம்ங்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்போ அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒன்று நீங்கள் உங்களை ஜனங்கள் கூட்டமாய் பின்பற்றுவதை இவங்க பொறுத்துக்கிற மாட்டாங்க, ஒன்று அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால வீணான அவமானங்களை, அவமரியாதைகளை, நம்ம மேலே இப்போ வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து கற்பித்து ஜனங்களுடைய இருதயத்திலேருந்து நம்ம எடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் இருக்குமோ அந்த முயற்சிகளை பண்ணுவாங்க. முடியலை, அதுக்கப்புறமும் உங்கள் மூலமாக கர்த்தர் வந்து பயன்படுத்தி ஜனங்கள் திரள் திரளாக உங்களை நம்புகிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொன்னோடனே அடுத்து உங்களுக்கு வலை விரிக்க ஆரம்பிப்பாங்க. வலை விரித்து நீங்கள் எங்கே கூட இருக்கணும், நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அப்படிம்பாங்க. அதுக்கு மிரட்டுறதுக்கு தான் இருக்கவே இருக்கே, ஐடி ரெய்டு அது இதுன்னு போட்டு ஆளை மிரட்டி நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க.